ஹாய் ஹே சாஹ் நான் உங்களுடைய ஜோக்கர் வெல்கம் டு டூ பற்றின ஓகே ரைட் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே அதாவது சாட்டர்டே விளாண்ட டுவெண்ட்டி சிக்ஸ் அன்னைக்கு விளாண்ட க்ரூப் ஏ குரூப் பி ஓகேங்களா ஸோ அவங்க வந்து மேட்ச் ப்ளே பண்ணாங்க அதில் யார் டாப் வின்னர்ஸ் ஓகேங்களா டாப் த்ரீ வின்ஸ் யார் அப்படிங்கிறத ரெண்டு குரூப்லேயும் மூணு மூணு பேர் செலக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அது யார் அப்படிங்கிறது ரிசல்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் சண்டே அதாவது டுடே ஓகேங்களா இன்றைக்கி யார் யார் எந்தெந்த குரூப்பில் இருக்கீங்க எந்தெந்த குரூப் ப்ளே பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஃபுல் லிஸ்ட்டு இருக்குது ஓகேங்களா ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் இல்லை வீடியோ பாருங்கள் அப்புறம் பார்த்து கன்ஃபியூஷன் ஆகிறீங்கப்பா ஸ்கிப் பண்ணால் பார்த்தாதான் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரியும் ஓகேவா சரி ஓகே நம்ம டோர்னமெண்ட் லைவ் வந்து நேற்று நடத்தணும் ஓகேங்களா அதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் டிலே ஆகி ரொம்ப டிலே ஆகி கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துடுச்சு ஓகேங்களா பட் இந்த டைம் அப்படிலாம் நடக்கவே நடக்காது ஷார்ப்பாக சொன்ன டைமிங் ஓகேங்களா டைமிங் என்னன்னா ரெண்டு மணி மதியானம் ஓகேங்களா சண்டே மதியானம் டூ பிஎம் வந்து ஸ்டார்ட் போகுது லைவ் ஸோ அதில் வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா எப்போ எந்தெந்த டைமில் எந்தெந்த குரூப்புக்கு மேட்ச் அப்படிங்கிறது வந்து இங்கே பின்னாடி அந்தந்த குரூப் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன் ஓகேங்களா பின்னாடி அந்த மேட்ச் எப்போ பண்ணுறேன்னு டைமிங்லாம் சொல்லிடுறேன் ஓகேவா சரி ஓகே அது மட்டும் இல்லாமல் லைவில் வாட்ச் பண்ண அவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக லைவில் வந்து யார் யார் வாட்ச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா டீம்மேட்ஸ் ஓகேங்களா ரெஜிஸ்டர் பண்ண டீம் ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு மெம்பர்ஸும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்க ஓகேங்களா ஒவ்வொரு ப்ளேயர்ஸ் எப்படி இப்படி ப்ளேர் பண்ணுறாங்கன்னு கண்டிப்பாக உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிங்கன்னா ஓகேங்களா நாளைக்கு மட்டும் ஃபுல்லாக நான் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு சர்ப்ரைஸ் ஆஃப் வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிவ்வே கொடுக்க போகிறோம் ஓகேங்களா டைமண்ட்ஸ் கிவ்வே கொடுக்கலான்னு தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ ஓகே நான் சொன்ன டார்கெட் வந்து நாளைக்கு ரீச் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஃபிஸ்ட் டே உங்களுக்கு கிவ்வே கொடுக்க போகிறேன் ஓகேங்களா என்ன கி டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் டைமில் வந்து ஹண்ட்ரட் வீவ்ஸ் ஓகேங்களா ஹண்ட்ரட் வாட்சிங் வந்து வரணும் எங்களை லைவில் ஸோ அப்படி வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து ஃபிக்ஸ்ட்டு ஃபிஸ்ட்டு வந்து கிவ்வே கொடுப்பேன் ஓகேங்களா ஸோ அது எப்படி செலக்ட் பண்ணுவோம் அப்படி அப்படிங்கிறத நாளைக்கு லைவில் சொல்கிறேன் லைவில் வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடறாதிங்கப்பா நம்ம ஃபிஸ்ட்டு வந்து கிவ்வே கொடுக்க போகிறோம் வேறு லெவலாக ஃப்ரீ 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 ஃபிஸ்ட்டு ஓகேங்களா ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ஷேர் பண்ணிடுறேன் நம்ம டோர்னமெண்ட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா எல்லா டோர்னமெண்ட்டில் யாரும் ரிஜிஸ்ட்ரு பண்ணிருக்கோங்களோ ஒவ்வொரு ஸ்குவாடும் ஒவ்வொரு மெம்பரும் நாளைக்கு கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க மறந்துடற பண்ணிடாதீங்க அப்புறம் செம் ஆஃபரும் மிஸ் பண்ணிடாதீங்க சரி ஓகே அதோட முக்கியமான விஷயம் இன்றைக்கி என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னா ஃபர்கெட்ரி மேப்பை மோஸ்ட்லி யாரும் டவுன்லோட் பண்ணல ஓகேங்களா ஸோ மறக்காமல் அதை டவுன்லோட் முன்னாடியே பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பின்னாடி அந்த மேட்ச்சில் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அப்புறம் டைம் கரெக்டாக ஃபைவ் மினிட்ஸ் தான் கேப் இருக்கும் அந்த ஃபைவ் மினிட்ஸில் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் வரலைனா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்புறம் நீங்கள் வெளியே எலிமினேட் தான் பண்ணப்படுவீங்க ஸோ பார்த்து முன்னாடியே பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு மேட்ச் முடிஞ்சதும் அதே ரூம்லேயே தொடர்ந்து இருங்க வெளியே போயிடாதீங்க ஸோ அது தொடர்ந்து அடுத்த மேட்சே ஃபர்கிட்ட மேப்பை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு உடனே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸோ வெளியே மட்டும் போயிட்றீங்க ஒரு மேட்ச் முடிஞ்சதும் அதே ரூம்லேயே வெயிட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ வேறு ரூம்லாம் க்ரியேட் பண்ண மாட்டோம் அதே ரூம் தான் ஸோ அதை மட்டும் இம்பார்ட்டாக பார்த்துக்கோங்க டைமிங் இஸ் இம்பார்டன்ட்பாக டைமிங்கை ஃபாலோ பண்ணுங்கள் சரி ஓகேடா இதெல்லாம் கிடைக்கட்டும் நேற்று நடந்த மேட்சில் யாராக வின் பண்ணால் அப்படின்னு கேட்குறீங்களா கண்டிப்பாக கைஸ் அதாவது இதை அது யார் வின் பண்ணாங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம பாயிண்ட்ஸில் டேபிள் சொல்லிடலாம் ஓகேங்களா நம்ம இந்த பாயிண்ட்ஸ் பேசிக்காக வச்சு தான் கைஸ் நம்ம டாப் த்ரீ டீம்ஸ் வந்து செலக்ட் பண்ணிருவோம் ஓகேங்களா எத்தனை இந்த டீம் வந்து எத்தனை பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து இந்த இதுதான் உங்களுக்கு ஏதோ டவுட்னா இந்த வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கே தெரியும் ஸ்க்ரீன்லேயே தெரியுது ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை நான் நாங்கள் அதை கால்குலேட் பண்ண தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் பாயிண்ட்ஸ் அதிகமாக வச்சுட்டா நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி எங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ ஓகேவா ஸோ மறக்காம இதை வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க இந்த பாயிண்ட்ஸ் படி தான் ஓகேவா கில்லுக்கு பத்து பாயிண்ட்டும் இதெல்லாம் உங்களுக்கே தெரியுது ஸோ ஓகே மாதிரி ஃபஸ்ட்டு மேட்ச் குரூப் ஏ வந்து ரெண்டு மேட்ச் ப்ளே பண்ணாங்க அவங்க இது லிஸ்ட்டு தான் இது இது நீங்கள் வேணுமே டவுட் இருந்தால் கிளியர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா குரூப் வந்து யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் அதிகமாக எடுத்தது யார்னா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்குவாட் ஓகேங்களா அவங்க ஆக மொத்தம் நானூற்றி முப்பது பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க செகண்டாக எடுத்து யார் பார்த்தீங்கன்னா எம்ஆர் ஃபேமிலி ஓகேங்களா நானூற்றி இருபத்தஞ்சி பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அப்புறம் ஜட்டி ஸ்குவாட் ஓகேங்களா அவங்க முந்நூற்றி எண்பது பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க மற்றவங்கலாம் இரநூத்தி அறுபது முந்நூற்றி முப்பத்தஞ்சு நூற்றி அறுபது இரநூத்தி பத்து எடுத்திருக்கீங்க ஓகேங்களா ஸோ இந்த டாப் த்ரீ தான் ஓகேங்களா மிஸ்டர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு ஜட்டி ஸ்குவாட் ஓகேங்களா அது வந்து குரூப் ஏலேருந்து சைட் பண்ணியிருக்காங்க அடுத்து குரூப் பீல பார்த்துக்காங்க குரூப் பில் யார் யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் யாருன்னா பாட் ஸ்குவாட் ஓகேங்களா இங்கே பேருக்கு மட்டும் தான் பாட் ஸ்குவாடு வேறு லெவல் ஸ்குவாட் ஐநூற்றி அறுபது பாயிண்ட்ஸ் ஹையஸ்ட்டு பாயிண்ட்ஸ் அப்போ தான் டோர்னமெண்ட்டில் எடுத்திருக்காங்க வேறு லெவலு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவர் ஓவர் கேமிங் வேறு லெவல் இவங்களும் நானூறு நூற்றி தொண்ணூறு பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அடுத்து பார்த்தீங்களா சேலம் கிங்ஸ் ஓகேங்களா நானூற்றி முப்பது இவங்க மூணு பேரும் தான் டாப் ஓகேங்களா இவங்க தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க செலக்ட் ஆகிருக்காங்க மீதெல்லாம் இரநூத்தி பதினஞ்சு நூற்றி தொண்ணூத்தஞ்சு நூற்றி தொண்ணூறு நூறு நூற்றி முப்பது எடுத்திருக்கீங்க பெட்டர்ல நெஸ்ட் ஓகேவா சரி ஓகே சம்மா நீங்களும் ப்ளே பண்ணீங்க ஸோ ஓகே இதில் இருந்தாலும் நம்ம டாப் த்ரீ மட்டும் தான் செலக்ட் பண்ணுவோம் ஸோ அதனால் இந்த சொன்ன லிஸ்ட் மட்டும் தான் ஓகேவா அதுபடியாக ஓகேவா யாரும் மொத்தம் இன்னைக்கு அதாவது சண்டே இருக்குல்ல சண்டேயில் வந்து நாலு குரூப் ஓகேங்களா நாலு குரூப்லேயே பண்ண முடியுங்க அதில் குரூப் சி குரூப் டி குரூப் இ குரூப் ஓகேங்களா அவங்க கண்டிப்பாக பின்னாடி சொல்றேன் சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா அந்த யார் யார் சி குரூப்பில் யார் யார் இருக்கீங்களோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் சி வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் இருக்கும் ஓகேங்களா அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ டி வந்து டீல இ வந்து இல எஃப் வந்து எஃப்ல ஓகேங்களா இவங்க மட்டும் மறக்காமல் கரெக்டாக செக் பண்ணிட்டு நீங்கள் கரெக்டாக ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அந்த குரூப்பில் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த குரூப்போட வாட்ஸ்அப் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க மாற்றி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ரூம் ஐடி பாஸ்வேர்டு வந்து அதில் தான் கொடுப்போம் ஸோ மற்றபடி வந்தீங்கன்னா நீங்கள் வந்து வேறு ரூமில் வந்தீங்கன்னா நீங்கள் கிக் அவுட் பண்ணிடுவோம் ஸோ நீங்கள் மேட்ச்சு எலிமினேட் ஆன மாதிரி தான் இருக்கும் ஸோ உங்கள் பாயிண்ட்ஸும் போயிடும் நீங்கள் மேட்ச் விட்டு டோர்னமெண்ட்லேருந்து எலிமினேட் ஆயிடுவீங்க ஸோ அதனால் கரெக்டாக செக் பண்ணிட்டு அதே குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்புறம் ஜாயின் பண்ணது உடனே ஒவ்வொரு ஸ்குவாட்லேருந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஜாயின் பண்ணிட்டு உங்கள் டீம் நேம் வந்து சென்ட் பண்ணிடுங்க ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து நீங்கள் உள்ளே வந்துட்டிங்களா உங்கள் பத்து பத்து ஸ்குவாட் வந்துருச்சா கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக உங்கள் ஸ்குவாட் நேம் வந்து அனுப்பிடுங்க ஸோ ஓகேவா அது அதில் தான் நாங்கள் நீங்கள் வந்து வெளிலாம் வந்துட்டீங்கன்னா அதில் தான் ரூம் ஐடி பாஸ்வேர்ட் அப்பப்போ சென்ட் பண்ணுவோம் அப்புறம் எதுவும் அப்டேட்னா அதில் தான் நோட் இது பண்ணுவோம் சரி ஓகேவா சரி வாங்க நம்ம வந்து லிஸ்ட்டை பார்த்துருவோம் குரூப் சியில் ஃபஸ்ட்டு ஸ்லாட் நம்பர்ல யார்னா எம்எஸ்டி பாஸ் ஓகேங்களா ஸ்லாட் நம்பர் டூ வந்து கரூர் ஃபோர் டுவெண்ட்டி ஓகேங்களா ஸ்லாட் நம்பர் தான் இருக்கணும் மாத்தியாரோ பண்ணிங்களா கோட் பண்ணிடுவோம் வேறு ஸ்லாட்டில் இருந்தீங்களா ஸ்லாட் நம்பர் த்ரீயில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஸ்குவாட் ஓகேங்களா ஸ்லாட் நம்பர் ஃபோரில் பார்த்தீங்கன்னா புள்ளிங்கோ ஸ்லாட் நம்பர் பார்த்தீங்கன்னா பாண்டா கேமிங் ஓகேவா ஸ்லாட் நம்பர் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா பாண்டா கேமிங் ஓகேவா ஸ்லாட் நம்பர் ஆட்ராக தான் நீங்கள் இதாகணும் ஓகேங்களா ரூமில் வந்து அரேஞ்ச் ஆகணும் ஸ்லாட் நம்பர் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் நூப் ஓகேவா ஸ்லாட் நம்பர் செவன் பார்த்தீங்கன்னா ரிப் கேமிங் ஓகேவா ரிப் கேமிங் ஸ்லாட் நம்பர் எயிட்டில் வந்து கிளாஸ் பாட்டன்ஸ் ஓகேங்களா அப்புறம் ஸ்லாட் நம்பர் நைனில் வந்து டூ கே கேமர்ஸ் ஓகேவா காய்ஸ் சொல்லிவிட்டு எகைன் எகைன்னு சொல்கிறேன் அதே ஸ்லாட்லேயே தான் இருக்கணும் டென்த்து ஸ்லாட்டில் லாஸ்ட் சான்ஸ் ஓகேங்களா நான் கண்டிப்பாக சொல்லிட்டேன் வேறு ஏதோ ஸ்லாட்டில் உட்காந்திங்கன்னா கிக் அவுட் பண்ணிடுவோம் அவுட் பண்ணிடுவோம் கிக் அவுட் பண்ணிடுவோம் ஓகே அப்புறம் குரூப் டீல பார்த்தீங்கன்னா ஸ்லாட் நம்பர் ஒன்ல வந்து டூ கே டி டூ கே பிரதர்ஸ் ஓகேங்களா அப்புறம் ஸ்லாட் நம்பர் டூல ஃபியர்லெஸ் அந்த கர்ணன் ப்ரோ எம்ஐ டென் சஞ்ச் அவங்க ஸ்குவாட் ஓகேங்களா ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்லாட் நம்பர் த்ரீல பார்த்தீங்கன்னா ஆர் டு எஃப் கேமர்ஸ் ஓகேங்களா ரெடி டூ ஃபைட்டர் கேமர் அப்புறம் ஸ்லாட் நம்பர் ஃபோரில் வந்து ஃபைனல்ஸ் ஆட்டு ஸ்லாட் நம்பர் ஃபைவ்ல வந்து எம்ஜிஒடி ஆர்மி ஓகேவா ஸ்லாட் நம்பர் சிக்ஸில் வந்து புரோக்கன் ஆர்ட் ஓகேங்களா ஸ்லாட் நம்பர் சிக்ஸில் ப்ரோக்கன் ஆர்ட் ஸ்லாட் நம்பர் செவனில் வந்து கிங் ஆர்மி ஓகேவா ஸ்லாட் நம்பர் எயிட்டில் வந்து டீம் டார்கெட் ஓகேவா ஸ்லாட் நம்பர் நைனில் வந்து ஓபி பாய்ஸ் ஸ்லாட் நம்பர் டெனில் வந்து யாருப்பா டாக்ஸிக் கேமர்ஸ் ஓகேவா காய்ஸ் இவங்களும் எல்லாரையும் சொல்லிட்டேன் ஸ்லாட் நம்பர் வைஸாக தான் இருக்கணும் சொன்ன ஸ்லாட் ஆர்டர் தான் இருக்கணும் ஓகேவா குரூப் இயில் பார்த்தீங்கன்னா ஸ்லாட் நம்பர் ஒனில் பார்த்தீங்கன்னா கிரேசி ஸ்குவாடு ஸ்லாட் நம்பர் டூவில் வந்து எஃப்ஓஇ அப்புறம் ஸ்லாட் நம்பர் த்ரீயில் வந்து பிசிடி இ ஃபோர்ட்ஸ் ஓகேங்களா பிசிடி இ ஃபோர்ட்ஸு ஸ்லாட் நம்பர் ஃபோரில் வந்து டீம் ப்ரோஸ் ஓகேங்களா டீம் ப்ரோஸு ஸ்லாட் நம்பர் ஃபைவ்ல வந்து பி பாட் இ போர்ட்ஸ் ஓகேங்களா பாட் இ போர்ட்ஸு அப்புறம் ஸ்லாட் நம்பர் சிக்ஸில் வந்து ஃபியூரியஸ் எஃப்எஃப் ஸ்லா ஸ்லாட் நம்பர் செவனில் வந்து டீம் ஜிடிஎஃப்எப் ஓகேங்களா ஜிடிஎஃப்எஃப் ஸ்லாட் நம்பர் எயிட்டில் வந்து தெரியல பாய்ஸ் ஓகேங்களா தெரியலை பாய்ஸ் அப்புறம் ஸ்லாட் நம்பர் நைனில் வந்து டீம் திருப்பூர் ஓகேவா ஸ்லாட் நம்பர் டென்னில் வந்து ஒயிட் ஸ்பார்க் ஒயிட்டி ஓகேங்களா இது வந்து குரூப் பி ஓகேங்களா அப்புறம் லாஸ்ட்டாக குரூப் எஃப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்லாட் நம்பர் ஒனில் வந்து டி டிஎன் ஃபோர் ஸ்டாரு அப்புறம் தலா ஆர்மி ஸ்லாட் நம்பர் டூ வந்து தலா ஆர்மி ஸ்லாட் நம்பர் த்ரீ வந்து சி சிவன் கேமிங் ஓகேங்களா சிவன் கேமிங் ஸ்லாட் நம்பர் ஃபோர் வந்து ஹெச்கே கேமிங் ஓகேங்களா ஹெச் கேமிங் ஸ்லாட் நம்பர் ஃபைவ் வந்து வைகை கேங்கு ஓகேங்களா வைகை கேங்கு ஸ்லாட் நம்பர் சிக்ஸ் வந்து டப்ளியூசி ஃபோர்ஸ் டூ ஓகேங்களா ஸ்லாட் நம்பர் செவன் ஹாட்ரி ஓகேவா ஸ்லாட் நம்பர் எயிட் வந்து டாமினேட்டர்ஸ் ஓகேவா அப்புறம் ஸ்லாட் நம்பர் நைன் பார்த்திங்கன்னா ஒன் டேப் ஃபோர் லெஜன்ஸ் ஓகேங்களா ஒன் டாப் ஃபோர் லெஜன்ஸ் ஸ்லாட் நம்பர் டென் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வார்னிங் ஓகேவா ஓகே காய்ஸ் இந்த சொன்ன ஆர்டரை மட்டும்தான் இருக்கணும் பார்த்துக்கோங்க இதே மாதிரி இருந்துக்கோங்க ஸோ ஓகேவா ரூம் ஐடி வந்து நம்ம லைவ்லையும் சொல்லுவோம் ஓகேங்களா எந்த டைமிங்கிறத வந்து அப்பப்போ நான் வந்து குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம் ஸோ குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணுவோம் ஸோ அதனால மறக்காமல் அது சேம் ஓகேங்களா நீங்கள் எந்த குரூப் எந்த குரூப்பில் இருக்கீங்களோ அந்த குரூப்போட வாட்ஸ்அப் லிங்கில் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க மாற்றி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை வரும் ஸோ உங்கள் மேட்ச் வந்து நீங்கள் டோர்னமெண்ட் விட்டு எலிமினேட் ஆகிற மாதிரி வரும் டைமிங் நாங்கள் சொல்கிற டைமிங் லைவ்லயே சொல்லிடுவோம் அப்புறம் குரூப்லேயே இன்ஃபார்ம் பண்ணுவோம் ஸோ அந்த டைமிங்கில் வந்து மேட்ச் கன்ஃபார்மாக ஸ்டார்ட்டு உங்கள் ஸ்குவாட் வந்தாலும் வரலனாலும் ஓகேவா ஸோ மறக்காமல் ஃபர்கெட்ரி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறமா பார்த்துக்கோங்க அப்புறம் நம்ம கிவ்வே கொடுக்க போகிறோம் அதுவும் ஃபிஸ்ட் ஸ்கின் ஓகேங்களா ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லாம் வந்து ஜாயின் பண்ணி சப்போர்ட் கொடுங்க கண்டிப்பாக நம்ம கிவ்வே நான் சொன்னதும் செய்வேன் ஓகேங்களா ஸோ ஓகே ரைட்டு மோஸ்ட்லி எல்லா பாயிண்ட்ஸ் கவர் ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க எதுவும் பாயிண்ட்ஸ் விட்டுருந்தோன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எதோ டவுட்ஸ்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேவா சரி டைமிங் மட்டும் கரெக்டாக மிஸ் பண்ணிடாதீங்கப்பா நான் சொன்ன ஃப்ளாட்டுக்கு கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கோங்க எதோ எக்ஸ்ட்ரா பண்ணி பண்ணி விட்றாதீங்க யாரும் எக்ஸ்ட்ரா பிளேயர்ஸ் வந்து இன்வைட் பண்ணாதீங்க ஓகேவா Sorry guys, Tata bye bye, see you, love you to all bye. Next video, I understand a video of patro. Okay bye, tata bye.